வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சால்வபிள் ஃபார் பி அந்த மெத்தடில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சால்வ் எக்ஸ் ஒய் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. சொல்யூஷன் பாருங்கள். த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ சால்வபிள் ஃபார் பி இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சால்வபிள் ஃபார் பி மெத்தட் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். ஃபேக்டர்ஸாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுவோம். இப்போ பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பி இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெண்டு டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஒய் பி ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதுகிறோம். இங்கே பி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ பி எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கேயும் அந்த பி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் டூ பி ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்த ஸ்டெப்பில் ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் இதெல்லாம் நம்ம காமனாக வெளியெடுக்கலாம். பாருங்கள், எக்ஸு பி காமனாக வெளியெடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்பி காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வந்து நமக்கு ஒய் பி இருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் எக்ஸ்பி நம்ம காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ரெண்டு டேர்மில் எதெல்லாம் நம்ம காமனாக வெளியெடுக்கலான்னு பாருங்கள். ஸோ நம்ம டூ காமனாக வெளியெடுக்கலாம், அதே மாதிரி ஒய் காமனாக வெளியெடுக்கலாம். ஓகேங்களா. இந்த டேர்மில் டூ ஒய் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஒய் பி இருக்கும். ஓகேங்களா. இந்த டேர்ம்லேயும் அதே மாதிரி தான், டூ ஒய் வெளியே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு த்ரீ எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம மைனஸும் வெளியே எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ரெண்டு டேர்ம் நமக்கு இங்கே பாசிட்டிவாக கிடைக்கும். ஓகேங்களா. வித் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒய்பி ப்ளஸ் த்ரீ எக்ஸ், ஒய்பி ப்ளஸ் த்ரீ எக்ஸ். ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் அந்த ஒய்பி ப்ளஸ் த்ரீ எக்ஸை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பி இருக்கும், இங்கே மைனஸ் டூ ஒய்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பி மைனஸ் டூ ஒய் இன்டூ ஒய்பி ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டர்ஸாக பிரிச்சுட்டோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பி மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய்பி ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் பை ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ரூட் வந்து பி இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் பை எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பி இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இட் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் பை எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒய்ல ஒரு சைடு எக்ஸில் ஒரு சைடு எழுதிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒய் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் இல்லைங்களா. ஸோ டிஒய் பை ஒய்னு கிடைக்கும். இந்த டிஎக்ஸை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ டூ இன்டூ டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஒய்னு கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு டூ கான்ஸ்டன்ட் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் லாக் சி ஒன் வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம லாகோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏ லாக் பி இருந்துச்சு அப்படின்னா லாக் பி பவர் ஏ, அதாவது இந்த ஏவை வந்து பி பவரில் நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ லாக் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த டூவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லாக் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா. ப்ளஸ் லாக் சிவன் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அகெய்ன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லாகோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். லாக் எம் ப்ளஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் இன்டூ என், அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் சிவன் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் எக்ஸ் ஸ்கொயர் சிவன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த லாக் லாக் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி ஒன்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி ஒன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த ரூட் வந்து பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் பை ஒய் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பி இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி ஒய் ஒரு பக்கமாக எக்ஸ் ஒரு பக்கமாக எழுதிக்க போகிறோம். பாருங்கள், இங்கே ஒய் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி இந்த டிஎக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒய் இன்டூ டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி டூ வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு சி டூ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள்,
இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் 1/2 வெளியெடுக்கலாம், வெளியெடுத்துட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு y ஸ்கொயர் பிளஸ் 3x² ஈக்குவல் டு 2c2 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2c2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா y ஸ்கொயர் பிளஸ் 3x² மைனஸ் 2c2 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இன்டூ செகண்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு 0 எழுதுவோம். ஓகேங்களா? தேர்ஃபோர் த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் y மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் c1 இன்டூ y ஸ்கொயர் பிளஸ் 3x² மைனஸ் 2c2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் இதுதான். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.